வாமா திலகா. சொல்லுமா. சார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும், அத பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. என்ன விஷயம் சார்? கோர்ட் அவரை 6 மாசத்துல வெளியே விடணும்னா 3 லட்சம் ரூபாய் பணத்தை அபராதமா கட்ட சொல்லிருக்காங்க. நீங்க எனக்கு அந்த பணத்தை அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா நான் கோர்ட்ல கட்டிடுவேன். என் சம்பளத்துல புடிச்சுக்கங்க சார். என்னம்மா சொல்ற? உன் சம்பளத்துல புடிச்சா உனக்கு சம்பளமே வராதே. சாரி, நீ கேக்குற பணம் ரொம்ப அதிகம், அதை என்னால தர முடியாது சார். நான் ஓவர் டைம் டியூட்டி கூட பாக்குறேன் சார். என்ன திலகா, உனக்கு தெரியாதா ஓட்டி பார்த்தா எவ்வளவு வரப்போகுது? அது மட்டும் இல்ல, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பிரசவத்துக்காக போயிடுவ. அப்புறம் எப்படி? நீ குழந்தைய பெத்துக்கிட்டு லீவ் முடிஞ்சு ஆபீஸ் வந்து, சாரிம்மா ஏதோ 5000-10000னா பரவாயில்ல, முழுசா 3 லட்சம்னா ஐம் சாரிம்மா சார். ப்ளீஸ் அக்கா. அக்கா எப்பக்கா வந்தீங்க? அவரை வெளியே கொண்டு வர விஷயத்துக்காக எம்டி கிட்ட பணம் கேட்ட. என்ன சொன்னாரு? 3 லட்சம் எல்லாம் தர முடியாதுன்னுட்டாரு. என்னக்கா அண்ணன் உங்களை இப்படியே சிக்க வைப்பாரு? நான் யாரும் என்ன சொல்றதுன்னு தெரியல பிரபு. என்ன திலகா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? மேடம், அவங்க வீட்டுக்கார சீக்கிரம் வெளியில எடுக்கணும்னு கோர்ட்ல கட்ட எம்டி கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. ஆனா அவர் இல்லன்னு சொல்லிட்டாராம். திலகா, அக்கா பணத்தை கட்டலன்னா அவருக்கு 1 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. முன்ன மாதிரி வீட்டு நிர்வாகம் என் கையில இருந்தா என் கையில பணம் கொஞ்சம் பொருளும். இப்ப அதுவும் இல்ல, இருந்த எல்லா பணத்தையும் வளகாப்புக்கு செலவழிச்சிட்டேன். என்ன செய்யறது? வட்டிக்கு எங்கேயாச்சும் வாங்கலானா கூட. அப்படி யாரையாவது தெரிஞ்ச? அப்படி முழுசா 3 லட்சத்தை எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் வட்டிக்கு விடுறாரு. நான் சொன்னா அவர் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னக்கா? இல்ல திலகா, அந்த இடம் சரிப்பட்டு வராது. என்னக்கா சொல்றீங்க? பணம் தர மாட்டாரா? நான் பணம் கேட்டா அவர் தந்துருவாரு, ஆனா வட்டி தான் கொஞ்சம் அதிகம். அக்கா எப்படியாவது வாங்கி கொடுங்கக்கா, உங்க கால்ல விழுறாரு. அறிவு கட்டவளே, என்ன இது? நான் எதுக்கோ யோசிக்கிறேன், நீ என்ன பண்ற? நான் சொல்ல மாட்டேன், வாங்கி தர மாட்டேன்னு சொன்னனா திடுக்கன கால்ல விழுற? என்ன திலகா? இல்லக்கா, என் புருஷன் 6 மாசத்துல வெளியே எடுக்கணும்க்கா. அது எனக்கு புரியாம இல்ல திலகா. உனக்கும் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் இல்லையா? ஆனா அங்க வட்டி அதிகம், நாளை பின்ன கட்ட முடியாம போச்சுன்னா? அக்கா என் உயிரை அடமான வச்சாவது நான் கட்டுறேக்கா. மேடம் நீங்க மனசு வச்சா முடியும் மேடம். அதுக்கில்ல பிரபா, நாளைக்கு ஏதாவது. அக்கா அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுக்கா, வாங்க போலாம். சரி இரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். மேடம் உண்மையிலேயே நீங்க கிரேட் தான் மேடம். என்ன பிரபா, நான் இவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லு. இரு திலகா. சொல்லுங்க மேடம். என்ன சொல்றது? அதான் மூர்த்தி கிட்ட குறைஞ்ச பணத்தை கொடுத்துட்டு 11 பவுன வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்களே மேடம். அது சரி விடுங்க, முன்ன பிரகாஷ் கிட்ட திருடின காசை அவங்கிட்டயே கொடுத்த மாதிரி இப்ப ராஜ் விஷயத்திலயும் ஆயிடுச்சு. இப்ப அவனோட பொண்டாட்டி அங்க கூட்டிட்டு வர, 1.3 லட்சத்தை கடனா கொடுக்க முடியுமா? மேடம் நீங்க சொல்லி நான் இல்லன்னு சொல்லுவனா என்ன? நம்ம கிட்ட வட்டி கொஞ்சம் கரெக்டா வரணும், ஆனா நீங்க சொன்னா வட்டி கூட கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். அந்த அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவும் போல வட்டிய போடுங்க, கூட்டிட்டு வரேன். சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. சவால விடுற, இனி காலம் முழுக்க உனக்கு அழுகுதாண்டி. என்கிட்டயே வாழ்ந்து காட்டுறேன்னு சொடக்கு போட்டல பாக்குறேன்டி. இனி நீ வாழ போற வாழ்க்கை நரகம் தாண்டி.